மிராக்கல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட தோழி இன்னைக்கு பண்ற அலப்பறையை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே ஆபீஸ் வந்தாச்சு. இந்த அவதாரத்தை தவிர இவ வந்ததுக்கு அப்புறம் இவ பண்ற சேட்டைகளை பார்த்து சிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐயோ சாமி அப்படிங்கிற கோட்டச்சாமி பொங்கலுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு பாக்கலாமா? அது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சேனலை பத்தி பார்த்துடலாம். சமையல் பத்தி நூத்துக்கணக்கான வீடியோக்களை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பிளேலிஸ்ட்ல ரகம் வாரியா விதவிதமான தலைப்புகள்ல வீடியோக்களை பிரிச்சு போட்டிருக்காங்க. நமக்கு வேண்டியதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உலக தமிழா அப்படிங்கறது சேனலோட பேரு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இத நான் சொல்றதை விட அவன் எப்படி மாடுலேஷனோட சொன்னான் அப்படின்னு பாக்கலாமா? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் வளையம் வளையமா ரிங் விட்டுக்கிறேன். அப்பதான் பிளாஷ்பேக் எஃபெக்ட் இருக்கு. அது ஒரு மாட்டு பொங்கல். உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம். அங்க ஜாயிண்ட் சைஸ்ல பெரிய பெரிய கொம்போட அந்த காளமாடு அந்த கொம்பு சீவப்பட்டு செம்ம ஷார்ப்பு. அது வாடிவாசல் வந்து நின்ன உடனே சுத்தி இருக்கிற காளை அடக்க கூட்டம் எல்லாமே தெரிச்சு ஓடுது. ஆனா நான் அப்படி பயந்து ஓடல. கூட்டத்துல ஒரு பொண்ணோட கத்தல் சத்தம் கேட்டுச்சு, ஓடிடுன்னு. இப்ப நானும் அந்த காளையும் நேருக்கு நேரா நிக்கிறோம். வேடிக்கை பார்க்க வந்த சின்ன பசங்க எல்லாம் பயத்துல கண்ணை மூடிக்கிட்டாங்க. இப்போ அந்த ரவுடி காளை வேகமா சீறிக்கிட்டு என்ன முட்டி தூக்கி போட வருது. இடைவெளி குறைஞ்சு பக்கத்துல வந்துடுச்சு. சில நொடிகள் மட்டும்தான் இருக்குது அது என்ன முட்டி தள்ளுறதுக்கு. இப்ப நானும் துணிஞ்சு அதை பிடிக்க தாவன அது மின்னல் வேகத்துல என்ன முட்டை ஏதோ வந்துடுச்சு. அடுத்த நொடி அந்த பயங்கரம் நடக்க இருக்குது. இப்போ செல்போன் மணி அடிக்கிற சத்தம் கேட்டு கனவு தூக்கம் எல்லாம் களைஞ்சு போச்சு. நான் இந்த வருஷமும் ஜல்லிக்கட்டு காலையை அடக்கி சாம்பியன் ஆகுறது முடியாம போயிடுச்சு. போன் பேசிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். ஆனா அதே கனவு கண்டினியூ ஆகல. இப்படிதான் ஐயாசாமி மாடுலேஷனோட சொன்னான். மொத்த ஆபீஸும் தலையில் அடிச்சுக்கிச்சு. இப்போ மறுபடியும் வளைய வளையமா ரிங். ஃபிளாஷ்பேக் ரிங் தான். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. ஐயா சாமி வந்து உட்கார்ந்துருந்தான். ஐயோ சாமி அப்படிங்கிற ஐயா சாமி இவன் என்ன உளர போறான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவனோட ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஸ்கூல் டேஸ்ல உப்மா சங்கத்துக்கு தலைவரா இருந்தான். உப்புமானா சரி, அது என்ன உப்மா அப்படின்னு தானே கேக்குறீங்க? உருப்படாத மாணவர் சங்கத்தோட சுருக்கம் தான் உப்மா. அதோட தலைவர் தான் இவன். உறுப்பினர் சேர்க்கை படுஜோரா வளர்ந்துச்சு. மூணே மூணு ரூல்ஸ் தான் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ரூல், ஸ்டூடெண்ட்ஸ் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. அப்பா அம்மா டீச்சர்ஸ் இப்படி யார் அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் காதலையே போட்டுக்க கூடாது. ரெண்டாவது ரூல், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அரியஸ் வச்சிருக்கணும். மூணாவது ரூல், சங்கத்தை வளர்க்க முதல்ல சொன்ன ரெண்டு தகுதியோட இருக்கிற மற்றவங்களை சங்கத்துல சேர்த்து விடணும். இவ்வளவுதான் ரூல்ஸ். பட்டு ஸ்பீடா சங்கம் வளர்ந்துச்சு. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மத்த சங்கமும் ஆரம்பிச்சா அதை பத்தி எல்லாம் அப்புறமா சொல்றேன். இவன் பெரியவங்களை பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை கழட்டி, அட கொஞ்சம் தண்ணி குடிக்க கேப் ஆயிடுச்சு, அதுக்குள்ள தப்பா நினைச்சிடாதீங்க. இவன் பெரியவங்களை பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை கழட்டி ஓரமா வச்சுட்டு அவங்கள கும்பிடுவான் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கு போய் தப்பா நினைச்சிடாதீங்க. இப்போ அவன் வளர சாரி பேச ஆரம்பிச்சிட்டான். சிகரெட் பிடிச்சது பாய்சனா? நாங்கள் என்ன பதில் சொன்னோம் அவனே கேட்டுட்டு அவனே பதில் சொன்னான். இல்லை நோ ப்ராப்ளம், பட் ஆமா அப்படின்னு சொன்னா ரெண்டு ப்ராப்ளம். அது பாய்சன் அப்படின்னா மனுஷன் சாவானா சாக மாட்டானா? சாகலன்னா நோ ப்ராப்ளம், பட் செத்து போனா ரெண்டு ப்ராப்ளம். செத்து போன மனுஷனை புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிட்டா நோ ப்ராப்ளம், பட் புதைச்சா ரெண்டு ப்ராப்ளம். அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? புல்லு முளைக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், புல்லு முளைச்சிட்டா ரெண்டு ப்ராப்ளம். அது மாடு மேயுமா மேயாதா? மேலனா நோ ப்ராப்ளம், மேஞ்சிட்டா ரெண்டு ப்ராப்ளம். மேஞ்ச மாடு பால் கறக்குமா கறக்காதா? கறக்கலன்னா நோ ப்ராப்ளம், கறந்துட்டா ரெண்டு ப்ராப்ளம். அத மனுஷன் குடிப்பானா மாட்டானா? குடிக்கலன்னா நோ ப்ராப்ளம், பட் குடிச்சிட்டா ரெண்டு ப்ராப்ளம். அந்த பால் பாய்சன் ஆகுமா ஆகாதா? ஆகலன்னா நோ ப்ராப்ளம், ஆயிடுச்சுன்னா ரெண்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா போதுண்டா ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலை கிர்ன்னு சுத்துச்சு. இவனும் மொக்க போட்ட திருப்தியோட கிளம்பி போறதுக்கும் என்னோட ஃப்ரெண்டு மாறு விஷயத்துல உள்ள வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. புலன் விசாரணை படத்துல வர மாதிரி பெரிய கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தொப்பி கருப்பு கூலிங் கிளாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்துச்சு. பெரிய டிடெக்டிவாம் உள்ள வந்ததும் கண்ணாடியை கட்டாம சேர்ல இடிச்சுக்கிச்சு. ஐயோ அம்மா, கருப்பு கண்ணாடியை கட்டாம சேர தடவி பார்த்து உட்காந்துச்சு. என்ன வேஷம் அது அப்படின்னு கேட்டேன். உடனே அது, சத்தம் போடாம ரகசியமா பேசணும், என்ன நாய் துரத்துச்சு இல்லைன்னா மாடு முட்டை வந்துச்சுல, அதுக்கு காரணமா இருந்தவங்கள புலன் விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன், குற்றவாளிய நெருங்கிட்டேன் அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. எங்கேயோ கேட்ட குரல்,
ஃப்ளாஷ்பேக்கில் தெரிஞ்சிட போகுது. கொஞ்சம் பொறுங்க, வளையம் வளையமாக ரிங் விட்டால் தான் ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட் இருக்கும். வீட்டில் நான் இல்லாதப்போ லோன் சாங்ஷன் பண்ணுற ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே வந்து இதை விசாரிச்சிருக்கு. அதே புலன் விசாரணை கோட்டு, தொப்பி, கருப்பு கண்ணாடி, நான் வந்ததும் ஓடி போயிடுச்சு. அம்மாட்ட நான் தான் லோன் கேட்கவே இல்லையே, அப்புறம் என்ன லோன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டேன். லோன் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இது என்ன கேட்டுச்சு அப்படின்னு கேட்டால் நாய் குறைக்கிற மாதிரியே சத்தம் வர கேசட் போட்டேன். கேசட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருக்குது, ஆனால் வீட்டில் எல்லாம் கிடையாது. இவள் வேற எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலை. ஏசி எப்போ வாங்கினீங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் எப்போ வாங்கினீங்க, ஃப்ரிட்ஜ் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு கேஸ் எப்போ வந்துச்சுங்கிறது வரைக்கும் எல்லா பொருளையும் பற்றியும் கேட்டிருக்கு. அதாவது இவள் எதிரிங்க கிட்ட காசு வாங்கிட்டோம், நாய் குலைக்கிற கேசட் சவுண்டை வச்சேன், ஒளிஞ்சிக்கிட்டு ஒட்டு கேட்ட இது ஐயோ அம்மா நாய் இல்லைன்னு கத்திக்கிட்டே ரோட்டை பார்த்து ஓடி போயிட்டா. இப்போ மறுபடியும் ரிவர்ஸ்ல வளையம் வளையமா ரிங் சுத்துது. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. அதுகிட்ட கேட்டேன், அன்னைக்கு நீ தானே லோன் வெரிஃபிகேஷன் சொல்லி இதே மாறு விஷயத்துல வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டேன். நாயக்கத்துற சவுண்ட் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே ஓடி போனியே. அதுவா பயந்த மாதிரி நடிச்ச, நீ பாராட்டுன, ஆமா அது நான் தான், பாராட்டலனா அது நான் இல்லையே. சந்தேகப்படுறவங்களா இருந்தா அதை விசாரிச்சு கிளியர் பண்ண வேண்டியது ஒரு டிடெக்டிவோட கடமை அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. நான் எகிர அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கண்ணாடியை கழட்டாமலே இழிச்சுக்கிட்டே ஓடி போயிடுச்சு. அது ஒரு தடவை ஸ்கூல்ல தமிழ் பரீட்சையில பொங்கல் பத்தி எழுத சொன்னாங்க. இது மாட்டு பொங்கலை பத்தி மட்டும் எழுதிச்சு. பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு ஆரம்பிச்சு கதை கதையா எழுதி தள்ளுச்சு. பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? மாட்டுக்கு கொம்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியுமா? கரெக்டுன்னு தானே சொல்லி ஆகணும், மார்க் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது பரவாயில்ல, போன பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலையான்னு ஆஃபீஸில் எல்லாரும் கேட்டப்போ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலை, எனக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். பொங்கலுக்கு எடுத்தா பூரி சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாருக்கும் யார் எடுக்கிறது? அது தவிர பொங்கலோட சைஸ் தெரியாமல் எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்படின்னு இவன் சொன்னதை கேட்டு மொத்த ஆஃபீஸும் தலையிலேயே அடிச்சுக்கிச்சு. டிஸ்கவுண்ட் தேடி கடை கடையாக எண்ணெயும் இழுத்துக்கிட்டு போச்சு. ஒரு கடையில் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. அங்கேயே தரையில் உருண்டு அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிடுச்சு. தரை சுத்தமாக இருந்ததும் அழும்போது கண்ணில் தண்ணி இல்லை அப்படின்றதும் வேற விஷயம். இது தெரிஞ்சு இது செஞ்சு அலப்பறையை பார்த்து கூட்டம் கூடினதை பார்த்து மிரண்டு போன கடைக்கார ஓனரு மற்ற வியாபாரம் கிடக்கூடாது, இவ கேட்குற டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவளுக்கு உடனே பேட் ஃபீலிங். இன்னும் கூட்டம் இருக்கிறப்ப வந்திருந்தா இன்னும் டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு தான் மானமே போச்சு. இந்த பொங்கலுக்கு என்ன அலப்பறை செய்ய போகுது அப்படின்னு தெரியலை. ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு ஓசியில் கேக் சாப்பிடவும் பிரியாணி சாப்பிடவும் பிளான் பண்ணிடுச்சு. அதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.